வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம், ராகி பிஸ்கெட் தாங்க பார்க்க போறோம். ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க, நான் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேங்க, ஒரு கப் சுகருங்க பவுடர் சுகர் இது, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஏலக்காய் ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. பாருங்க, நான் வந்து 2 கப் மாவுக்கு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேங்க. ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் மைல்டான ஒரு ஸ்வீட் இருக்குங்க பிஸ்கெட் வந்து. நீங்கள் ஸ்வீட்டு கூட வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஏலக்காய் போட்டிருக்கேன், அப்புறம் லைட்டாக ஒரு சிட்டிக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ஓமத்தூள் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க, ராகி பிஸ்கெட்டோட ஃப்ளேவர். அப்புறம் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுறேங்க, பிசைஞ்சிக்கிறேன். சக்கரை போட்டிருக்கிறதுனால நம்ம தண்ணி பார்த்து தாங்க ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றுறேன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இலையிலும் வந்துடும், அப்புறம் நம்ம பிஸ்கெட் பதம் வராதுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியை கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே நல்லா நம்ம டைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் ராகி மாவோ இல்லை மைதா மாவோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஆகிடும். பண்ணிக்கு வந்து இது லைட்டாக கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 1 கால் கப்புக்கு மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க, கேழ்வரகு மாவுங்க இது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. பாருங்க, 1 ஸ்பூன் நான் நெய் எடுத்திருக்கேங்க. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க இந்த மாவு, அப்புறம் நம்ம பிஸ்கெட் பண்ணலாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பிஸ்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க, மாவு ஊறிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து 1 சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க, இது லைட்டாக தூவி நம்ம தேய்க்கலாங்க. இப்போ ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, நம்ம இந்த உட்டுலேயே ஒட்டிக்கும், அது ரொம்ப லேசாக தேயும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம், இந்த திக்னஸ் போதுங்க. இப்போ வந்து 1 ஃபோக் எடுத்துக்கோங்க, லைட்டாக நம்ம குத்தி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து கத்தியில் இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க, இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் இதில் போட ஆரம்பிச்சிடலாங்க. நாங்கள் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ராகி மாவு கலர் சேஞ்ச் ஆகுதுனால நமக்கு எந்த இதாக தெரியாது, கருப்பாக இருக்கிறதுனால. பாருங்க, இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுங்க, வேகட்டும். இந்த சொட சொட படங்கணுன்னே நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, நம்மளோட ராகி பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்டுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.